நிகழ்கால இழிநிலை. இக்காலத்தில் அதிலும் ஸ்வதந்திரம் என்பதாக ஒன்று வந்திருப்பதாக சொல்லப்படும் காலத்திற்குள்தான் ஹிருதயத்தை அடியோடு புறக்கணித்துவிட்டு மூளைக்கு மட்டும் சரக்கு ஏற்றுகிறதே கல்வி முறை என்றாகிவிட்டது. சுதந்திரத்திற்கு முந்தி வெள்ளைக்காரர்கள் நடத்தி வந்த கல்வி திட்டம் நம்முடைய வாழ்முறையை பாழ்படுத்தி அவர்களுக்கு அடிமை வர்க்கமாகவே நம்மை ஆக்குகிற உத்தேசத்துடன், ஆனாலும் அப்படி தெரியாமல் ஏதோ நம்மை ரொம்ப முன்னேற்றி விடுகிற ஒன்றாக அவர்களால் மிகவும் தந்திரமாக வகுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஆட்சி முடிந்து ஸ்வராஜ்யம் வந்த பின் அந்த முறை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். மாறவும் மாறிற்று. எப்படி என்றால், முன்னை விட மோசமான கல்வி முறையாக. இதில் கல்வியும் இல்லை, முறையும் இல்லை. ஏன், நிஜமாகவே மூளைக்காவது சரக்கு ஏற்றுகிறார்களா என்றால் அதுவும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. யோகிதாம்சம் என்பதை பின்னுக்கு தள்ளி ஜாதி, பணபலம், மிரட்டல் என்கிறவற்றை வைத்து கல்வி பட்டம் என்றால் வேறே எப்படி இருக்கும்? லஞ்சத்தை லஞ்சம் என்று அசல் ரூபத்திலும் டொனேஷன் என்ற பெயரிலும் கொடுத்து அட்மிஷன் பெறுவது, பாஸ் போட பண்ணுவது, மிரட்டி உரட்டியும் கூட பாஸ் போட பண்ணுவது. இப்படி மாணவன் பண்ணுவதற்கு வாத்தியார்களும் மேனேஜ்மெண்ட்டும் இடம் கொடுத்து சலாம் போடுவது. போதாக்குறைக்கு கவர்மெண்டே வேறு பண்ணுகிற பேதம். எந்த வரம்பில் நின்றால் முறை என்கிறதை யோசித்து பார்க்காமல் ஓட்டை பற்றியே யோஜனை பண்ணி கொண்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆக்கி கொண்டிருக்கும் ரிசர்வேஷன் என்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் போது, இந்த இடத்தில் தர்ம நியாயமான கல்வி முறை நடக்கிறதா, நடக்குமா என்பதே கேள்வியாயிருக்கிறது. குரு சிஷ்யர் என்று ஒவ்வொன்றுக்கும் எத்தனையோ லட்சணங்கள், யோகிதாம்சங்கள் கொடுத்து ஏற்பட்டிருக்கும் பெயர்களுக்கும், தற்போது பெருகி வரும் டீச்சர்கள், ஸ்டூடெண்ட்கள் என்று இருக்கிற விதத்திற்கும் எங்கேயுக்கு எங்கேயோவாகவோ இருக்கிறது. நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு உன்னதமான கலாச்சாரம் இப்படி பிராணாபத்தாக அரிபட்டு கொண்டே போய் தேசத்தின் வருங்கால பிரஜைகளை நல்லவர்களாவதற்கு எந்த ஏற்பாடுமே இல்லாத போது அதை சீர்படுத்த வேண்டும் என்ற பிரஜையே அரசாங்கத்திற்கு இருக்கிறதாக தெரியாததுதான் எல்லாவற்றையும் விட ரொம்பவும் கவலை தருவதாக இருக்கிறது. இராஜாங்கத்திற்கு டில்லியில் இருப்பது, ஸ்டேட்களில் இருக்கிறவை எல்லாவற்றுக்கும் தான். திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனையாய் இருக்கிறது என்பதும் வாஸ்தவம்தான். இருந்தாலும் வருங்காலத்திற்கே விதை முதல் கல்விதானே. அதற்கு தந்து சரி பண்ண வேண்டுமோ வேண்டாமோ, அப்படி இல்லாமல் இருக்கிறதும் இன்னும் சீர்கெட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ரொம்ப கவலையாயிருக்கிறது. உங்களையும் கவலைப்படுத்துவது தவிர இந்த பேச்சால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா தெரியவில்லை. தற்கால சாந்தியாகவாவது நம் கவலையை போக்கிக் கொள்ள இதுவரை பார்த்த பூர்வீகர்கள் கதைக்கேத்தான் போகணும்.